அதாவதுங்க, தெறிக்க விட்ட ஆளுநர், ஆளுநர் வந்து திமுகவை பத்தி ஒரு அரை மணி நேரம் நல்லா தெறிக்க விட்டுருக்காரு, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. சட்டசபையில வந்து முதல் கூட்டம் நடந்தது இல்லைங்க, அந்த நேரம் இவர் உள்ள வச்சு உள்ள போனோடனே வேணும்னே இவங்க எல்லாம் தமிழ், அவருக்கு வந்து தமிழ் தெரியாது, நம்ம வந்து என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு உள்ள வச்சே அப்படி சொல்ல சொல்லுங்க இப்படி சொல்ல சொல்லுங்கன்னு அப்பாவு கிட்ட சொல்லி கொடுத்துருக்காருன்னு ஸ்டாலின். ஆனா இவர் கொஞ்சம் தமிழ் படிச்சிட்டார்ல, இங்க வந்து தமிழ் நல்லா பேசுறாரு, தமிழ் படிச்சதுனால புரியாததான் கூட நின்ன அதிகாரிகிட்ட கூப்பிட்டு கேட்டதுக்கு அவங்க உண்மையை சொல்லிட்டாங்க, இந்த மாதிரிதான் அவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு. உடனே என்ன பண்ணிட்டாரு, அதான் எந்திரிச்சு வெளியில வந்துட்டாரு. அதுக்கு பிறகும் இவங்க என்ன பண்றது தெரியுமா, ஆளுநருக்கு தமிழ் தெரியாதுல்ல, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு இவங்க தமிழ்லே இது பதிவு போடுறது ஆளுநருக்கு. அந்த பதிவை பூரா ஆளுநர் நல்லா படிச்சிடுறாரு, அவர் தமிழ் படிக்க தெரிஞ்சதுனால படிச்சிடுறாரு. வேற ஒரு ஆளுநர், வேற ஒரு நாட்டுக்கு, வேற ஒரு மாநிலத்துக்காரன்னா என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தமிழ் படி, இவங்க இவர் வந்து இன்ட்ரெஸ்ட், சரியான இன்ட்ரெஸ்ட் இவர் தமிழ்ல ஆளுநருக்கு. ஆனால அந்த மொழியை படிச்சதுனால இவங்க செய்யற அட்டூழியங்கள்லாம் அவர் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகுதான் போட்டு தாக்கிட்டாரு. இப்ப வரைக்கும் அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரே காரணம் தமிழக அரசாங்கத்தை ஒரு வழி பண்ணிட்டு தான் நான் இங்கேருந்து போவேன் அப்படின்ட்டாரு. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, என்ன வேணாலும் பேசிக்கோ, ஆனால் உன்னையே அது சொல்லுவாங்கள்ல, முடிவு காணாமல் அந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு இதை பற்றி பேசியிருக்காரு. ஆக வந்து எல்லாருமே ஒரு கட்டுப்புல இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள்ல இருந்து. அது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வேணும்னே கொண்டு வந்த 12 மணி நேரம் வேலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது வீடு வீட்டுக்கு மது விருந்து கொடுக்குறோன்னு சொல்றது, இது தவிர இப்போ துரைமுருகன் பேசினார் பாருங்க, வச்சாரு பாருங்க, பெரிய ஆப்பு, அவன் அவன் காரி துப்புறான் அன்னைக்கு. இவங்க எல்லாம் மனுஷங்களை ஒரு ஆளே கேட்டுட்டாரு, ஏன்பா உன் வீட்டில் வந்து உன் பிள்ளைங்க குட்டி இப்படிதான் அலையுதான்னு கேட்டுட்டாரு. இதெல்லாம் எவ்வளவு ஒரு அசிங்கம்னு பாருங்க. அப்ப நீ இப்படி தான் பழக்கி வச்சிருந்தியா உன் குடும்பத்தை, உன் பிள்ளை இப்படி தான் எவங்க கூட அலையுதா, நேரடியா கேக்குறாங்க பொதுமக்கள். அதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு அசிங்கம் நினைச்சு பாருங்க. துரைமுருகனுக்கு வந்து தலையில முக்கடை போட்டுதான் போகணும், அதனால வெளியில போக முடியாது எங்கேயும். மானரோசம்னு ஒண்ணு இருக்கவே அந்த கட்சியில இருக்க மாட்டான், அவளை மக்கள் போட்டு சாத்துறாங்க அவளை. அப்ப இந்த அளவுக்கு மக்கள் வெறுக்க, இவங்க கூட இருக்கவனே ஸ்டாலின் அரசுக்கு ஊத்தி மூடிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, அடுத்து இவர் வரவே முடியாது, அந்த அளவுக்கு இவங்க பண்ணிட்டாங்க. எல்லா மூத்த அமைச்சர்களும் இந்த வேலையை பார்த்து விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். இதோட ஒரு